இன்றைய சமூகத்திற்கு இன்றைய நேரத்தில் மிக முக்கியமான பாடம். நபி யூசுப் எல்லா வழிகளிலும் சோதிக்கப்பட்டார். எல்லா வழிகளிலும் அவர் சோதிக்கப்பட்டாலும் எந்த வழியிலும் அவருடைய குணம் மாறவில்லை. எது மாறவில்லை? அவருடைய குணம் மாறவில்லை. சகோதரர்கள் அவர்களை அற்ப கிரயத்திற்கு விற்றார்கள். அல்லாஹ்விடத்திலே ஒருபோதும் சகோதரர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யவில்லை. சந்தையில் விற்கப்பட்டார். அந்த பெண்ணின் சோதனை அனுபவித்தார். அல்லாஹ்விடத்திலே அந்த பெண்ணை தண்டிக்கும்படி ஒருபோதும் கேட்கவில்லை. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். கனவுக்கு விளக்கத்திற்காக இரண்டு பேர் வருகிறார்கள். நம்ம யூசுஃபே இரண்டு கனவு கண்டோம், அதற்கு விளக்கத்தை சொல்ல என்கிறார்கள். அதை சொல்லும் பொழுது யூசுஃபை பார்த்து சொன்னார்கள், இன்னா நராக மினல் முஹ்ஸினீன், உன்னை நல்லவர்களில் ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம் யூசுஃபை என்று சொன்னார்கள். சிறைச்சாலையில் சோதனை அடைக்கப்பட்டாலும் இன்னா நராக மினல் முஹ்ஸினீன், உன்னை நல்லவர்களில் ஒருவனாக நாங்கள் பார்க்கிறோம். இதே வார்த்தையை இன்னொரு கூட்டமும் சொன்னது நபி யூசுஃபை பார்த்து அலைஹிஸ்ஸலாம். எங்க தெரியுமா, அரசவையில் அமைச்சராக அமைக்கப்பட்டதற்கு பிறகு அரசன் கனவு காண்கிறான் ஒரு பொருளாதார நெருக்கடியை பற்றி. அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கொடுக்கிறார்கள். அந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை நபி யூசுப்புக்கு கொடுத்து நீயே பார்த்துக்கொண்டு சொல்கிறார் அரசர். பக்கத்தில் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஊருக்கு வந்து வறுமை வரும்போது பஞ்சம் வரும்போது உணவை வேண்டி வந்து நிற்கிறார்கள். உணவை பிரித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? உணவை கேட்டு வருபவர்கள் யார் 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 தன்னை விரட்டினார்களோ அவர்கள். முதல் முறை கொஞ்சதும் கொஞ்சதை கொடுத்து அனுப்பினார்கள். இரண்டாவது முறை அழைத்து வந்தால் சகோதரரையும் அழைத்து வா என்றார்கள். சகோதரர் திரும்ப செல்லும் போது ஒரு அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை மறைத்து வைத்தார்கள். சகோதரரை பிடித்து வைத்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு தந்தையுடைய கவலை, அதற்கு பிறகு எந்த வழியும் இல்லை, யூசுப் உதவி செய்தால்தான் தங்களுடைய வாழ்க்கை என்ற நிலைமை சகோதரர்களுக்கு வருகிறது. வந்து சொன்னார்கள், யா அசீஸ் யா அசீஸ் அமைச்சரே, இன்னலஹு அபன் ஷேகன் கபீர், வயதான தந்தை அவருக்கு உண்டு, அவருக்கு கண்ணியமான இடங்கள் உண்டு. இன்னா நராக மினல் முஹ்ஸினீன், சிறைச்சாலையில் தோழர்களும் அதே சொன்னார்கள், உங்களை நல்லவர்களில் ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம் என்று. தன்னை எதிர்த்தவர்கள் தன்னை விரட்டியவர்கள் வந்து நிற்கும் போதும் அவர்களும் அதையே சொன்னார்கள், இன்னா நராக மினல் முஹ்ஸினீன், உங்களை நல்லவர்களில் ஒருவராகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று அதை வெளிப்படுத்தினார்கள். நபி யூசுப் சகோதரர்கள் சிரமத்தில் எதுவும் வழியில்லை என்று வரும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நீங்கள் செய்ததை அறிவீர்களா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்களா யூசுப், சகோதரர்கள் கேட்கிறார்கள், நீங்களா யூசுப். யூசுப் சொன்னார்கள், நான் தான் யூசுப், இவர் தான் என் சகோதரர். மன்னிப்பை வேண்டி வந்து நிற்கிறார்கள், மன்னிப்பை வேண்டி வந்து நிற்கிறார்கள். சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும். என்ன ஒரு குணம் பாருங்கள், என்ன ஒரு குணம் பாருங்கள், உங்கள் எல்லோரையும் நான் மன்னிக்கிறேன், உங்கள் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும். தந்தையை பிரிந்தது, அனாதையாக மாறியது, வீட்டில் தஞ்சமடைக்கப்பட்டது, பெண்ணால் சோதிக்கப்பட்டது, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது, இது எல்லாம் யாரால், அவர்களால். அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இந்த நாளில் உங்கள் மீது பழி தீர்க்கப்படாது, உங்கள் எல்லோரையும் நான் மன்னிக்கிறேன். இதே வார்த்தையை இன்னொரு தூதரும் சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 13 ஆண்டு காலம் மக்காவில் சோதனை, 8 ஆண்டு காலம் தொடர்ச்சியான போர்க்களங்கள், அதற்கு பிறகு எல்லா சோதனைகளையும் சவித்து மக்காவுடைய வெற்றி,
உள்ளே நுழைகிறார்கள் அனுமதியோடு. விரும்பினால் மக்காவாசிகள் எல்லோரையும் தரைமட்டமாக்கலாம். ஒருவர் சொன்னார், வந்த தோழர்களில் இன்று மக்காவின் கண்ணியம் பாதுகாக்கப்படாது, எல்லோரும் பழி தீர்க்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்றைய தினம் மக்காவின் கண்ணியம் பாதுகாக்கப்படும். லா தஸ்ரீப அலைக்கும்ல் யௌம். நபி யூசுப் எதை சொன்னாரோ அதையே இந்த முஹம்மது ரசூலும் சொல்கிறேன். யார் பாடம் படித்தது நபி யூசுஃபின் வாழ்க்கையில்? யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். லா தஸ்ரீப அலைக்கும்ல் யௌம், இந்த நாளில் உங்கள் மீது பழி தீர்க்கப்படாது, உங்கள் எல்லோர்களையும் நான் விடுதலை செய்கிறேன். யார் சொல்ல முடியும் இந்த வார்த்தையை முஹம்மது ரசூலை தவிர? 13 ஆண்டுகால சோதனை அத்துணை நபித்தோழர்கள் இறப்பதற்கும் காரணம், ஹம்சாவின் மரணத்திற்கு காரணம், முஸ்அப் இப்னு உமைருடைய மரணத்திற்கு காரணம், சுமையாவுடைய மரணத்திற்கு காரணம் யார்? அவர்கள். அவர்களை பார்த்து சொன்னார்கள், பழி தீர்க்கப்படாது, உங்கள் மீது உங்கள் எல்லோர்களையும் மன்னிக்கிறேன். சகோதரர்களின் கண்ணியத்தை பழி வாங்கவில்லை, கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்காவாசிகளின் கண்ணியத்தை குறைக்கவில்லை. வாய்ப்பு கிடைத்து விட்டது என்பதால் என் மாணவர்களை, என் வாலிபர்களை, என் பெரியோர்களை, என் சகோதரர்களை, என் சகோதரிகளை, கண்ணியத்தை கடைபிடியுங்கள் உலகத்திற்கு முன்னால். உலகம் உங்களை பார்க்கிறது, உங்களை ஏன் நோக்குகிறது, நீங்கள் யார் என்று கண்காணிக்கிறது. கண்ணியத்தோடு இந்த உலகத்திற்கு முன்னால் நடந்து கொள்ளுங்கள். ஒரு காஃபிருடைய குணத்தில் இல்லாதது கூட இன்று ஒரு முஸ்லிமுடைய குணத்தில் இருக்கிறது. பிறருடைய கண்ணியத்தை இழிவுபடுத்துதல், பிறருடைய மானத்தை அசிங்கப்படுத்துதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது ஹராம், தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு, அவனுடைய ரத்தம், அவனுடைய செல்வம், அவனுடைய மானம் இந்த ஊரை விட, இந்த நாளை விட, இந்த மாதத்தை விட ஒரு முஸ்லிமின் மானம் மேலானது. கபா, நீ கண்ணியம் உள்ளவன் தான், ஆனால் உன்னை விட கண்ணியம் ஒரு முஃமினின் மானம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அறிஞர்கள் சொல்கிறார்கள், கபாவை இடிப்பதை விட மோசமான குற்றம் ஒரு முஸ்லிமின் மானத்தை பழி வாங்குவது. இணையதளங்களில் எதை எழுதுகிறீர்கள் என்று கொஞ்சம் கண்காணியுங்கள் உங்களை நீங்களே. உலகம் பார்க்கும் போது அந்த உலகத்திற்கு இஸ்லாம் என்று எதை வெளிப்படுத்தி இந்த சமூகத்தை முன்னிறுத்துகிறீர்கள் என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்த்தெல்லாம் பிரமத சகோதரன் இஸ்லாமின் மீது ஈர்க்கப்படுவானா? ஒருவன் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து இந்த மார்க்கத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வானா?